السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أنبوكريا سهودر غلي سهودر غلي الله سبحانه وتعالى وليا أرولي نال إنجل تواسي دعوان غليتين أدعوذي كريسي بطنال ديسمبر كريسي بطنال மார்க்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மூன்றாவது நிகழ்ச்சியாக இங்கு நடைபெற இருக்கின்றது. முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், வந்திருக்கக்கூடிய சகோதரர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்திருந்தீங்கன்னா இலகுவாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் பகுதியிலும் நீங்கள் சத்தமிடாமல் உங்களுடைய குழந்தைகளை இன்னொருவர், அதாவது செய்மானத்தை கேட்கின்ற நேரத்தில் அவருக்கு ஏதாவது இடையூறு வருகின்ற முறையில் உங்களுடைய குழந்தைகளை வராமல் உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிறைய அதிகமான தூரங்கள்ல இருந்து ஏதாவது பிரயோஜனம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எல்லாரும் வந்திருக்கிறோம். அந்த பிரயோஜனத்தை நாங்கள் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும். இந்த 10 நாளுடைய இந்த மார்க்க வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நோக்கமே என்ன என்று சொன்னால், இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்தில் முக்கியமான விடயங்களை கொஞ்சம் அதாவது சிறிதளவாவது நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்க வகுப்புகளுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், நாங்கள் ஒவ்வொரு பயன் நிகழ்ச்சிக்கு வரும் பொழுதும் நாங்கள் வீடு சென்றதன் பின்னால் இன்றைக்கு நாங்கள் இதை கேட்டோம், அதில் எது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது, எதை என்னுடைய வாழ்க்கையில் நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், எவைகளை என்னுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பயார் நிகழ்ச்சி முடிஞ்சதன் பின்னால் நாங்கள் அப்படி அந்த பயாரை பற்றி யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஈமான் சம்பந்தமாக இருப்பதனால் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால், எங்களிடத்தில் மூடி இருக்கக்கூடிய நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய அமல்களை எல்லாம் புதுப்பித்து எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த தலைப்பை மிகவும் கவனமாக கேட்டு எங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற முறையில் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பயனை கேட்க வேண்டும். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஷேக் அப்பாஸ் அலி அவர்களை நாங்கள் இங்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ்
واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் பற்றாக்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும், குறிப்பாக இஷா தொழுகையை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அத்தவாசி இஸ்லாமிய அழைப்பு மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கேற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் நின்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் தேர்வு செய்து கொண்ட தலைப்பு ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகிறார். இது ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை. யா அய்யுஹல்லதீனா ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தன் தூதர் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது யார் இந்த கட்டளை? ஈமான் இல்லாதவர்களை அழைத்து அல்லாஹ் இவ்வாறு பேசவில்லை. அல்லாஹ் இங்கே அழைக்கிறான். யாரை அழைக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் உள்ளவர்களை அழைத்து ஈமான் உள்ளவர்களை ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்மைத்தான் அல்லாஹ் அழைக்கிறான், நமக்குத்தான் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை சரியான முறையை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புங்கள். உங்களுடைய ஈமானுடைய படித்தரங்கள் இருக்கிறது, ஈமானில் பலவீனங்கள் ஏற்படும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்புவான், நம்பிவிட்டால் அவன் 100% சரியாக நடந்து விடுவானா என்றால் அதிலே அவனிடத்தில் தொய்வு ஏற்படும், அவனுடைய ஈமானின் பலவீனம் ஏற்படும், அவனுடைய ஈமானின் பின்னடைப்பு ஏற்படும். ஈமான் கொண்டவர்கள் நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், ஹாகிம் தபரானி என்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் தரத்தில் அமைந்த ஹதீஸ் என்று கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் ஈமான் ல யஹ்லகு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌபு, உங்களுடைய ஆடை பழுதாகுவதைப் போல், உங்களுடைய ஆடை பழையதாகி இத்து போவதை போன்று உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமானும் பழுதாகிவிடும். ஆடை பழுதாகிறது அல்லவா, நாம் உடுத்தக்கூடிய ஆடை சில காலங்கள் நன்றாக இருக்கும், அதை பயன்படுத்த பயன்படுத்த அது இத்து போய் பழைய ஆடையாக கிழிந்து போய்விடும். ஆடை இத்து போவதை போல் உங்களுடைய ஈமானும் பழுதாகிவிடும். எனவே நீங்கள் அல்லாவிடத்திலே உங்களுடைய ஈமானை புதுப்பிக்குமாறு அல்லாவிடத்திலே கேளுங்கள். நம்முடைய ஈமானை புதுசா இருக்கணும். நம்ம ஈமான் பலவீனமாகிவிடக்கூடாது, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய அம்சங்கள் எதுவும் அதிலே கலந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் உங்களுடைய ஈமானை அல்லாஹ் உங்களுக்கு புதுப்பித்து தர வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த அடிப்படையில் நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் ஈமான் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்றால் என்ன? எப்பொழுது கேட்டாலும் இதற்கான பதிலை உடனடியாக நாம் சொல்ல வேண்டும்.
எப்போது கேட்டாலும் சொல்ல வேண்டும். ஈமான் என்றால் என்ன யாராவது சொல்ல வேண்டும். சுருக்கமா நீங்க உங்களுடைய அதை விளங்கின கருத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆறு விஷயங்களை நம்புவதுதான் ஈமான். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய வானவர்களை நம்ப வேண்டும், அவனுடைய தூதர்களை, அவனுடைய வேதங்களை, மறுமை நாளை, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் ஆட்டப்படி நடக்கிறது என்று விதியே. இந்த ஆறு விஷயங்களையும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த ஈமானை அதிகரிப்பதற்கு என்ன பயன்? ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் சீராக அமைவதற்கு இந்த ஈமான் தான் காரணம். இந்த நம்பிக்கை, இந்த ஆறு விஷயங்கள் மீது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ, ஆழமான உறுதியான நம்பிக்கை இருந்தால், அந்த ஆழமான நம்பிக்கைக்கு தகுந்தவாறு அவனுடைய செயல்பாடுகள் சரியாக அமையும், அவனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனுடைய அந்த நம்பிக்கையுடைய பெர்சன்டேஜ்ல அளவு இருக்குது, வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நம்புவார்கள், அது நமக்கு தெரியாது. இந்த ஆறு விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம், மற்றவர்களுடைய நம்பிக்கையை விட கூடுதலாக நம்புகிறோமா, அவர்களை விட குறைவாக நம்புகிறோமா, அதனுடைய அளவு என்ன, குவாலிட்டி என்ன, இது நமக்கு தெரியாது. இதை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் உள்ளங்களை அறியக்கூடிய அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு என்ன வழி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான வழியை திருமறைக்கிறார்களே, பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறார். தொழுகை, தொழுகையை அல்லாஹ்வுக்கு திருமறை குர்ஆனில் ஈமான் என்று குறிப்பிடுகிறார். ஒமா கானல்லாஹு லியுதீஆ ஈமானக்கும். ஆரம்பத்திலே கிபிலா மக்கா அல்லாஹ் காபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்குவதற்கு முன்னால் சஹாபாக்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி ஆறு மாத காலங்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆறு மாத காலங்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கித்தான் அனைத்து சஹாபாக்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, வள்ளி வஞ்சகத்த சத்தரல் மஸ்ஜிதின் ஹராம், மஸ்ஜிதின் ஹராமை நோக்கி உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. இப்போது பல்வேறு சகாபாக்களுக்கு மனதிலே கவலை வருகிறது. ஆறு மாத காலம் நாம் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுதிருக்கிறோம், இப்போ நம்முடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கிடுவானா? ஆறு மாத காலம் தொழுது அப்படியே மரணித்த பல நபித்தோழர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் காபாவை நோக்கி தொழுகவே இல்லை. அவர்கள் தொழுத தொழுகையெல்லாம் பைத்துல் முக்கத்தஸை நோக்கித்தான். ஆனால் அல்லாஹ் இவ்வாறு புதிதாக சட்டம் போட்டிருக்கிறானே, இந்த சட்டத்தை கடைபிடிக்காமல் முன்னாடியே இறந்து போன நபர்கள் இருக்கிறார்கள், இவர்களுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இப்படி நபித்தோழர்களுக்கு சந்தேகம் எழுகிறது. அல்லாஹ் இதற்கு பதில் தருகிறான். எப்படி நேரடியாக அல்லாஹ் பதில் தந்திருக்கணும்? உங்களுடைய தொழுகையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பதுதான் இதற்கு நேரடியான பதில். ஆனால் அல்லாஹ் அவ்வாறு பதில் தராமல் உங்கள் ஈமானை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான், உங்களுடைய ஈமானை அல்லாஹ் அழித்து விட மாட்டான், அது வீணா போகாது என்று அல்லாஹ் பதில் தருகிறான். இங்கே அல்லாஹ் தொழுகையை ஈமான் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தொழுகையை எப்படி குறிப்பிடுகிறான்? ஈமான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்னா ஈமானுக்கு அடையாளமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயம் இந்த தொழுகை. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், அமல்கள், வணக்க வழிபாடுகள் நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பாருங்க அல்லாஹ் ஈமான சொல்றானோ அதை தொடர்ந்து அல்லாஹ் வா அமீனு சாலிஹார் இல்லல்லதீன ஆமனு வா அமீனு சாலிஹார், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் ஈமான சொல்லும் போதெல்லாம் நல்லறங்களையும் சேர்த்து சொல்கிறார். ஈமானும் செயல்பாடு, ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கைகள். அமீனு சாலிஹாத் என்பது செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளுக்கும் ஈமானுக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு சில செயல்பாடுகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செயல்கள் இபாதத்துகளில் ஒரு முக்கியமான இபாதத்து தான் தொழுகை. இந்த தொழுகை ஈமான், தொழுகையை விடுவது குஃப்ர், ஈமானுக்கு எதிரான அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
அல்லாஹுல்லதி பைனனா வபைனஹும் அஸ்ஸலாம், நமக்கும் இறைபெருப்பாளர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தொழுகை. ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர், யார் அந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ ஒரு காஃபிராகி விட்டார், இறை நிராகரிப்புக்கு சென்று விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆக தொழுகையை விடுவது குஃபர் என்றால் தொழுவது என்ன? அது ஈமான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூமின்களுடைய முதலாவது பண்பு அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், ஈமானின் பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்று ஆசை இருக்கிறது. அந்த ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் ஐவேளை தொழுகை கடமையாக்கி இருக்கிறார். அந்த தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கும் இதை கவனிச்சாலே போதும். தொழுதா மட்டும் பத்தாது, ஐவேளை சரியாக தொழுகிறோம் என்ன, தொழுது விட்டோம் என்றால் நம்முடைய ஈமான் பலப்பட்டு விடாது. அந்த தொழுகையை அல்லாஹ் சொல்றமாதிரி நம்ம தொழுகணும். தொழுகை தொடர்பாக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதையெல்லாம் நமக்கு போதித்திருக்கிறார்களோ அவ்வளவு விஷயங்களையும் கவனித்து நாம் தொழுக வேண்டும். அப்போதுதான் இந்த தொழுகை நம்மிடத்துல ஈமானிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்முடைய ஈமானை பலப்படுத்தும், நம்முடைய ஈமானை புதுப்பிக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் யார்? ஈமான் உள்ளவர்கள் யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் யார் என்றால் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு தொடரக்கூடியவர்கள். தொழுகையில் பயபக்தியோடு தொடரக்கூடியவர்கள், இது ஈமான் உள்ளவருடைய முதலாவது பண்பு. வஇன்னஹா லகபீரத்துன், இந்த தொழுகை மிக பாரமாக இருக்கும். இந்த தொழுகை பாரமாக இருக்கும், இல்லா அல் ஹாஷிஈன், பயபக்தி உள்ளவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும். அப்ப தொழுகை யாருக்கு அது சுலபமாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய பக்தி உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு அது சுலபமாக இருக்கும். இந்த தொழுகை பாரதூரமாக சிரமமானதாக இருக்கும். யாருக்கு என்றால் ஈமான் இல்லாதவர்களுக்கு. இந்த தொழுகை தான் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறது, நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஈமானை அது பலப்படுத்துகிறது. தொழுகை இல்லாமல் இருக்கிறது, தொழுகையில அசத்தையாக இருக்கிறது, தொழுகையில பலவீனமாக இருக்கிறது, தொழுகையுடைய நேரங்களை பேணி அதற்குரிய முறைப்படி தொழாமல் நேரம் தாழ்த்தி கொள்கிறது, தொழுகையில கவனம் இல்லாமல் தொழுவது, தொழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த முறையில் தொழாமல், அந்த சுன்னத்துகளை பேணாமல், தொழுகையுடைய முறைகளை கவனிக்காமல் இஷ்டப்படி தொழுகிறது, இது எல்லாமே நம்முடைய ஈமானை பாதிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகையை மையமா வச்சுதான் பல்வேறு வசனங்களையும் ஹதீஸ்லையும் ஈமான் சொல்லப்பட்டது. தொழுகையை விடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ர் என்று சொன்னார்கள். இன்னொரு செய்தியில் சொன்னார்கள், சலாத்தி அல் முனாஃபத்தை சலாத்துல் ஃபஜ்ரி வ சலாத்துல் இஷா, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சிரமமான தொழுகை என்ன தொழுகை? ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும். அப்போ ஃபஜர் தொழுகையை விடுவது, இஷா தொழுகையை விடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஃபாக்குடைய தன்மை என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போ தொழுகையை கடைபிடிப்பது ஈமான், அந்த தொழுகையை விடுவது நயவஞ்சகத்துடைய தன்மை. நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும் என்றால், அதை புதுப்பிக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம், அதற்கான ஒரே வழி, தொழுகையை நாம் கையில் எடுக்க வேண்டும். இந்த தொழுகையை நாம் சரியாக அமைத்துக் கொண்டால் எல்லாமே சரியாகிவிடும், நம்முடைய ஈமான் சரியாகிவிடும். ரசூலுல்லாஹி சாதாரண விஷயம் இல்லை தொழுகை என்பது, தொழுகையில் தான் ஈமான் இருக்கிறது. ஏன்னா தொழுகை என்பது என்ன? அது படைத்தவனோடு நம்ம முறையிடுறோம், படைத்தவனோட நம்ம உரையாடுறோம், நம்மளை படைச்ச அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட நம்ம பேசுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைனஹு யுனாஜி ரப்பா, தொழக்கூடியவன் தன்னுடைய ரப்பிடத்திலே முனாஜாத் செய்கிறார், ரகசியமாக உரையாடுகிறார், அல்லாஹ்வுடன் ரகசியமாக அவர் உரையாடுகிறார். இப்போ அல்லாஹ்வோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த தொழுகை ஈமானுடைய மிக அடையாளம், ஈமானை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடம் கேட்டார்கள், சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமணி, அலா அதல்லுக்கும் அலா மா யுஹில்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜா,
அல்லாஹ் ஒரு காரியத்தின் மூலம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் ஒரு காரியத்தின் மூலம் உங்களுக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். உங்களுக்கு அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய, உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரவா? இதுதான் நமக்கு வேணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நமக்கு அந்தஸ்து கூட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நமக்கு மதிப்பு கூட வேண்டும். அதற்கு என்ன வழி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயத்தை சொன்னார். மூன்று விஷயம். இந்த மூணு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுலபமா மூணு விஷயத்தை சொல்லிடலாம், ஆனா இந்த மூணு விஷயம் வலிமையாக நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அந்த மூணு விஷயம் என்ன? இஸ்பாஹுல் வுதூஇ அலல் மகாரி. இஸ்பாஹுல் வுதூஇ அலல் மகாரி, வெறுப்பான சந்தர்ப்பத்திலும் உழுவை முழுமையாக செய்தல். வெறுப்பான காலகட்டத்திலே, வெறுப்புக்குரிய தருணங்களிலும் ஒழுவை முழுமையாக, நேர்த்தியாக, பரிபூரணமாக செய்தல். இது முதலாவது விஷயம். ஒழு செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதர் இப்படி ஒழு செய்தார். எல்லாரும் துணைக்கு ஒழு செய்யறோம். எப்படி ஒழு செய்யறோம்? சும்மா தண்ணி அள்ளி ஊத்துறது, ஒழுங்காக முட்டு கழுவி தண்ணி பட்டிருக்கா இல்லையா, குதிங்கால் தண்ணி பட்டிருக்கா இல்லையா, கழுவ வேண்டிய பகுதிகள் அனைத்தையும் கழுவி இருக்கிறோமா இல்லையா என்றெல்லாம் பார்த்து நம்ம செய்யறோமா? ஒழு செய்யும் போது நீயத்து வந்துடணும். அல்லாவுக்காக நம்ம தொழுகையை ஒழு செய்யும் போதே நம்ம அல்லாவை வணங்க போறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம ஒழுவுல இருக்கணும். அந்த ஒழுவை அழகா செய்யும். நம்ம தொழுகையை மட்டும் அழகா செய்யறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ பாருங்க, பல்வேறு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. தொழுகைக்கு முன்னாடி நிக்கிற சஃப்ல நிக்கிறது, சஃப்ல ஒரு மனிதன் சரியாக இருந்தால் அது தொழுகையை பூரணப்படுத்துவதில் அடங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் சஃப சரியாக அமைச்சார்னா அவருடைய தொழுகை முழுமையாக இருப்பதற்கு அதுவும் ஒரு அம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மாதிரி ஒழு தொழுகை காரணம், தொழுகைக்கு வெளியில் உள்ள காரியம்தான், அந்த ஒழுவை கூட முழுமையாக செய்யும். அழகா நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்ம செஞ்சோம்னா அதில் அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறார். அந்த ஒழுவை எப்படி செய்யணும்னா, அழல் மக்காரி, வெறுப்பாக உள்ள காலத்திலையும், வெறுப்பாக இருந்தாலும் ஒழுவை அழகாக செய்யும். ஒழு செய்யறதுக்கு எப்ப வெறுப்பா இருக்கும்? எப்ப வெறுப்பா இருக்கும்? குளிர்காலத்துல வெறுப்பா இருக்கும். ஏன்னா மூஞ்சில தண்ணி பட்டோனையுமே குளிரான நீர் படும். சும்மா நம்ம தண்ணியை பட மாட்டோம், நம்ம கைகாலெல்லாம் மறைச்சிக்கிட்டு கோட் சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்போட இருப்போம். நம்முடைய முகத்துல அந்த குளிர் தண்ணீர் படும்போது மனசு விரும்பாது. ஆனா ஏன் நம்ம தண்ணியை ஊத்துற முகத்துல அதை கழுவுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்றாங்க. அப்ப இந்த மாதிரி குளிரான நேரத்துல டக்கு டக்குன்னு தண்ணி வச்சுக்கிட்டு போயிடாம அழகா எங்களுக்கெல்லாம் தண்ணி படணுமோ தாடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதி கழுவ சொன்னாங்களே, அந்த மாதிரி கோதி கழுவி கைகளில் சும்மா தண்ணி ஊற்றிட்டு போகாம, ஏனதானு ஊற்றிட்டு போகாம முட்டுக்கால் வரைக்கும் கழுவுறது. அந்த ஒழுவை இன்னும் கூடுதலாகவும் கழுவலாம். முட்டி வரைக்கும் தான் கழுவணுங்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுவுடைய சிறப்புகளை சொல்லும்போது, நீங்கள் மறுமையிலே நீங்கள் உர்ரம் ஹஜ்ஜலி, உர்ரம் ஹஜ்ஜலிங்களாக வருவீர்கள். இந்த உலகத்திலே ஒழு செய்தவர்கள் மறுமையிலே ஒழுவுடைய பகுதிகள், அவர்கள் ஒழு செய்த பகுதிகள் எல்லாம் வெண்மையாக இருக்குமா? யார் இப்படி ஒழு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் கைகாலெல்லாம் வெள்ளையா இருக்கும். கைகாலெல்லாம் வெள்ளைன்னா என்ன, நோயுடைய வெள்ளை கிடையாது. அது ஒரு வகையான பிரகாசம், அழகு. அது மறுமையில் நமக்கு பார்க்கும்போது தெரியும். அப்படிப்பட்ட அழகுள்ளவர்களாக, ஒளிமயம் உள்ளவர்களாக நீங்கள் மறுமையில் வருவீர்கள். எனவே உங்களுடைய ஒளியை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஒழுவில் கூட இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. தொழுகையில் மட்டும் இல்லை, இன்னைக்கு தொழுகையை நம்ம சும்மா தொழுதுட்டு போறோம். தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒழுவிலே இவ்வளவு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த ஒழுவை பூரணமா செய்யணும். கூடுதலா என்ன செய்யலாம்? முட்டியையும் தாண்டி கூடுதலா நம்ம கைகளை கழுவலாம். அதெல்லாம் நபி அவர்கள் ஆர்வம் பண்றாங்க. அதனால வெயில் காலங்களில் கூட தண்ணீர் சூடா இருக்கும். குளிர் காலத்துல தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கும், வெயில் காலத்துல தண்ணீர் சூடா இருக்கும், தண்ணீர் கொதிக்கும். அந்த நீரை முகத்துல படுறது அது ஒரு நோவினையாக, அது வெறுப்பாக தான் இருக்கும். குறிப்பாக சுபுவுடைய நேரம், சுபுவுடைய நேரத்துல இன்னும் குளிர் அதிகமாக இருக்கும். இது மாதிரியான நேரங்களில் கூட சும்மா ஒழு செஞ்சுட்டு போயிடாம அந்த ஒழுவை அல்லாஹ்வுக்காக அந்த நீயத்தோட
அதை மூணு முழுமையாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த முறைப்படி நம்ம செஞ்சு செய்யறது முதலாவது விஷயம். இது முதலாவது விஷயம், இதை நீங்க கரெக்டா செய்யுங்க, இது ஈமான பலப்படுத்தும். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இறுதியில இதை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல. இப்ப மூணு விஷயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், வகஸரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசல்களுக்கு அதிக எட்டுக்களை வைத்து நடத்த, பள்ளிவாசல்களுக்கு அதிக எட்டுக்களை வச்சு நடக்கிறது. இப்ப பள்ளிக்கு தூரமான பள்ளி பள்ளிவாசலா இருக்குது, பள்ளி ரொம்ப தொலைல இருக்குது, பேசாம ரூம்லயே தொழுதுக்கணும், இப்படி நினைக்கக்கூடாது. இது நம்ம வசதியை பார்க்கிறோம். ஆனா நம்முடைய ஈமான் பலப்படணும்னா பள்ளி எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம விரும்பணும், சந்தோஷப்படணும். ஏன்னா பள்ளிவாசல் தொலைவில் இருந்தா நம்ம எட்டுக்கள் அதிகமா, எட்டுக்களை அதிகமா எடுத்து வைப்போம். ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு அந்தஸ்தை கூட்டுறான். நம்ம செய்யறது ஒரு எட்டு, ஒரு கால் எடுத்து தூக்கி வைக்கிற அவ்வளவுதான். இதுக்காக அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன, ஒரு எட்டு வச்சா ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, பாவம் மட்டும் மன்னிக்கப்படுறது இல்ல, ஒரு அந்தஸ்து ஒரு நன்மை வேறு எழுதப்பட்டு நம்முடைய மதிப்பு வேறு அல்லாவிடத்துல கூடுகிறது. இப்படி பள்ளிவாசல் தொலைவில் இருந்தால் அந்த எத்தனை எட்டுக்களை வைப்போம். இது ஆகிறக்கூடிய நன்மை, துனியாவிலே நன்மை இருக்குதா இல்லையா? துனியாவுடைய நன்மை பெருசு இல்லை, ஆகிறக்கூடிய நன்மை தான் பெருசு. ஆனால் இன்னைக்கு இதை சொல்றாங்க, அதிகமாக நடக்க நடக்க நம்ம உடலுக்கு ஆரோக்கியம். ஆக இந்த மருமையுடைய நன்மை எதிர்பார்த்து பள்ளிவாசல் தொலைவில் இருந்தாலும் அதிக எட்டுக்களை எடுத்து வச்சு நம்ம நடக்கிறோம். இதுக்காக நடக்குது, எதுக்காகவும் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, தொழுகைக்காக ஒரு மனிதர் அதிக முயற்சி செய்ய அவருடைய செயல்பாடு எட்டுக்கள் அதிகமாகும். சஹாபாக்களை பாருங்களேன், ஒரு அழகான ஒரு சம்பவம், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நபி தோழர் பள்ளிவாசலுக்கு தொலைவிலிருந்து வருகிறார். இவர்தான் மற்ற எல்லா மக்களையும் விட ஆக கடைசியாக இருக்கக்கூடியவர், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடியவர். இவர் தான் ஆக தொலைவில் இருக்கிறார். இவர் பள்ளிவாசலுக்கு நடந்தே வருவார். இவரை பார்த்து விட்டு சில மக்கள் கேட்டாங்க, என்ன பரிதாபமா இருக்குமா இல்லையா, நடந்தே வர்றாரு, இரவுல நடந்து வர்றாரு, எத்தனை விஷ ஜந்துக்கள் இருக்கும், பகலில் சுடுமணலில் நடந்து வருகிறார், மணல் கொசுக்கும் நடந்தே வருவார். இவரை பார்த்து இவர் மீது உள்ள இரக்கத்தில் சில மக்கள் சொன்னார்கள், ஏன் உங்களிடத்தில் ஒரு வாகனம் இல்லையா, ஒரு கழுதையோ குதிரையோ எடுத்துக்கொண்டார், நீங்கள் பள்ளிக்கு வருவது இலகுவாக இருக்குமே அப்படின்னு சொன்னார். இந்த நபி தோழர் சொன்னார், என் வீடு பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிறது கூட எனக்கு பிடிக்காது, நான் நடந்துதான் வருவேன். வாகனம் இருக்குது, வாகனம் இல்லாமல் இல்லை, குதிரை இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அதை நான் பயன்படுத்த மாட்டேன், நடந்துதான் வருவேன். பள்ளி பக்கத்தில் என்னுடைய வீடு இருப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த செய்தி மக்கள்கிட்ட பரவுது. எல்லாரும் என்ன ஆசைப்படுவோம், பள்ளி பக்கத்தில் வீடு இருக்கத்தான் நம்ம ஆசைப்படுவோம், பள்ளியை விட்டு ரொம்ப தொலைவில் போக ஆசைப்படுவோமா? ரியல் எஸ்டேட் கூட பண்றாங்க, அந்த இடத்துல வீடு இருக்குதே இல்லையே, முதல் எதை போடுவாங்க, பள்ளிவாசல தான் போடுவாங்க, தொழுகிறதுக்கு ஆள் இருக்காது, ஆனால் முதல் பள்ளிவாசல். ஏன்னா மக்களுடைய விருப்பம் அதுதான், முதல் பள்ளிவாசல் இருக்கான்னு பார்ப்பாங்க, பள்ளிவாசல் இருக்குதான் அங்கே நம்ம வீடு இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் இந்த நபித்தோழருடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கிறது, பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு இருந்தால் அது எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க, அதனால வீட்டை காலி பண்ணி அங்கே கொண்டு போயிட்டார், இங்க மதினாவுடைய கடைசிக்கு கொண்டு போயிட்டார், அவ்வளவு தொலைவில் இருந்து வருவாங்க. அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை கூப்பிட்டு கேட்டாங்க, பள்ளி பக்கத்தில் இருக்கிறது பிடிக்கல நீங்க சொன்னீங்களாமே, இந்த மாதிரி தகவல் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த நபித்தோழர் சொன்னார், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, பள்ளி பக்கத்தில் என்னுடைய வீடு இருப்பதை நான் விரும்பவில்லை. ஏன் தெரியுமா, என் வீடு தொலைவில் இருந்தால் நான் பள்ளிக்கு தொழுகைக்காக வருவேன், எட்டுக்களை அதிகமாக எடுத்து வைத்து வருவேன், என்னுடைய எட்டுக்கள் அதிகமாகும், என்னுடைய எட்டுக்கள் அதிகமானால் நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீர்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு எட்டுக்கும் அந்தஸ்துகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நன்மை எதிர்பார்த்துத்தான் நான் வாகனத்தை கூட ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு அந்த நபித்தோழருக்கு துவா செய்தார்கள், அதாகல்லாஹு தாலிக குல்லஹு, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை முழுவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை முழுவதையும்
அல்லாஹ் அவங்களுக்கு நிறைவாக தருவானாக. இவ்வளவுப்பட்ட சஹாபி ஹதீஸ்ல பார்க்கிறோம், லா யுஃதியுஹு ஸலா, ஒரு தொழுகை கூட ஜமாத்து அவருக்கு மிஸ் ஆகல. பள்ளிவாசல் ஆக கடைசிலிருந்து வர்றாரு, தொலைவுல இருந்து வர்றாரு, ஒரு தொழுகை அவருக்கு மிஸ் ஆகுமா ஜமாத்துல? அவருக்கு மிஸ் ஆகாது. இதை எதிர்பார்த்து வந்தாங்க, இந்த நன்மையை எதிர்பார்த்து வந்தாங்க. ஆக இரண்டாவது விஷயம், அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து நம்ம பள்ளிக்கு போகணும், அந்த கலாச்சாரத்தை உருவாக்கிக்கிறோம், அந்த பழக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய எட்டுக்கள் அதிகமாகதா, பிரச்சனை இல்லை, தொலைவான ஒரு பள்ளி இருக்கா, அந்த பள்ளிக்கு நடந்தே போங்க, வாகனத்தில் போறதுக்கு நடந்து போங்க. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்திலாவு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறது. ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்க்கிறது. தொழுகை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இதை பத்தி கவலைப்படக்கூடாது, கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்த தொழுகை, லொகர் முடிஞ்சிருச்சா அசர் கரெக்டாக தொழுதுறணும், பாபு சத்தம் கேட்டுருச்சா உடனே தொழுகைக்கு வரணும். தொழுகையில வந்து பள்ளிவாசல் வந்து தொழுகைக்காக வெயிட்டிங், எதுக்காக வெயிட்டிங், தொழுகைக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது ஈமான், தொழுகைக்காக நம்ம உட்கார்ந்தோம்னா, இக்காம சொல்ற 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம், இக்காம சொல்ற இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, சும்மா வந்து உட்கார்ந்துட்டோமே, இந்த 10 நிமிஷத்துக்கு வேற ஏதாவது வீட்டில் ரூம்ல ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம், அயன் பண்ணியிருக்கலாம், அது செஞ்சிருக்கலாம், அது செஞ்சிருக்கலாம், இப்படிலாம் செய்தால் நம்முடைய உள்ளத்துல எண்ணங்களை போடுவோம். நம்ம காம நேரம் என்ன, அரை மணி நேரம், எவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணாலும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? அல்லாஹ் வணங்குறதுக்கு தானே வெயிட் பண்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகாணும், தொழுகாட்டாலும் பிரச்சனை இல்லை, ஜமாத் துணைக்கு முன்கூட்டியே வந்து உட்கார்ந்து தொழுகைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், நீங்க தொழாம உட்கார்ந்து இருந்தாலும் தொழுகிட்டு இருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம தொழுகல, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா தொழுத நன்மை நமக்கு உண்டா? ஏன்னா தொழுகைக்காக நம்ம வெயிட் பண்றதுனால. அப்ப இது ஈமான். இந்த மூன்று காரியங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஹதீஸ்ல பாக்குறோம்னே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசா தொழுகைக்கு வர்றாங்க, ரொம்ப தாமதமாக வர்றாங்க. தொழுகைக்காக சஹாபாக்கள் எல்லோரும் நபி அவர்கள் வருவதை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களாம் உழைப்பாளிகள், விவசாயிகள், களைப்போடு இருப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்த நிலையிலேயே அப்படியே அசந்து அசந்து என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க, சரிகிறாங்க, அவ்வளவு உடல் களைப்பு இருக்கிறது. தொழுகைக்காக அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அசந்து தூங்குறாங்க, அவங்களுடைய தலைகள் ஆடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு நபி தோழர்களை புகழ்ந்து அந்த இடத்துல ஒரு ஹதீஸை சொன்னாங்க. சஹாபாக்களுடைய சிறப்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல நபி மொழி. இப்போ சஹாபாக்களுடைய நடைமுறை என்னன்னு கேட்டால் இதுதான், அவ்வளவு உடல்ல களைப்பு இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், உறக்கம் தேவைப்படும், ஓய்வு தேவைப்படும், ஆனால் தொழுகைக்காக பள்ளிவாசல் வந்து என்ன செய்வாங்க, குழும்பி நபி அவர்கள் எப்போது வருவார்கள் என்று ஜமாத் தொழுகைக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். இந்த மூன்று விஷயங்கள் நம்ம இடத்துல வந்தா நபி அவர்கள் சொன்னார்கள், ரிபாத், இதுதான் உங்களை கட்டி போடுறது. இதான் என்னது ரிபாத், ரிபாத்னா என்ன, கட்டுறது. எப்படி கட்டுறது? அல்லாஹ்வுடைய இந்த தீன்லயே உங்களை நீங்க கட்டி போடணும்னா, இந்த ஈமான்ல நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஈமானை விட்டு நீங்கள் நழுவி செல்லக்கூடாது என்றால், ஃபதாலிக்கும் ரிபாத், இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், அல்லாஹ்வுடைய தீனோடு உங்களை நீங்கள் கட்டி போட்டுக் கொள்வீர்கள். இதுதான் கட்டி போடுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்குரிய வழி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா மணிக்கணக்கில் நம்ம பல விஷயங்களை பேசுறோம். முதல் இந்த மூணு விஷயத்தை மனசுல நிறுத்துறேன். என்ன மூணு விஷயங்கள்? இந்த தொழுகையை நாம் இப்படி தொழுவது, ஒரு அழகா செய்யறது, அதிக எட்டுக்களை வச்சு பள்ளிவாசலுக்கு போறது, ஜமா துணைக்கு முன்னாடியே இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், நம்ம மட்டும் பலவீனம் இருக்கு, இக்காமத் சத்தம் கேட்டாதான் நம்ம ரூமை விட்டு கிளம்புறோம், அப்படிதானே, இக்காமத்துடைய சத்தம் கேட்டாதான் வீட்டை விட்டே நம்ம கிளம்புறோம். அது சிறந்த பண்பு இல்லை, நம்ம வர்றதுக்குள்ள ஜமாத்து கிடைக்குது, பல நேரங்களில் ஜமாத்து கிடைக்காம போயிருது, தொழுகை மிஸ் ஆயிருது. தொழுகைக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, தொழுகைக்காக நீங்க எதிர்பார்த்துருங்க. இந்த மூணு விஷயம் வந்துருச்சுன்னா நம்ம தீன்ல நம்ம நிலையாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு வழி இந்த தொழுகை தான்.
அதனாலதான் பாருங்க சஹாபாக்கள் இந்த தொழுகையை ரொம்ப நேசிச்சாங்க. அல்லாஹ் அவ்வளவுதான் மூமின்னு அங்கீகாரம் தருகிறான். சஹாபாக்களை இறைநம்பிக்கையாளர்கள் என்று நல்லா அங்கீகரிக்கிறான். நல்ல விளங்கிக்கோங்க, என்னைக்கு இந்த தொழுகை நம்ம நேசிக்கிறோமோ, தொழுகை நம்ம விரும்புகிறோமோ, தொழுகை நமக்கு பாரமா தெரியலையோ, அன்னைக்கு நம்முடைய ஈமான் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். எப்ப நமக்கு இந்த தொழுகை வெறுப்பா தெரியுது, சுமையா இருக்குது, தொழுகணுமா அப்படின்னு என்ன வருதோ, அதுல ஒரு சடைப்பு வருதோ, நம்முடைய ஈமான் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நாம தான் நம்முடைய செயல்களின் மூலம் இந்த ஈமானை பலப்படுத்த வேண்டும், ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் தொழுகை விரும்பினாங்க, நேசிச்சாங்க. அது இறைமறுப்பாளர்களுக்கு கூட தெரியும், இறைமறுப்பாளர்களும் புரிந்து வைத்திருந்தார்கள். நபி தோழர்கள் இந்த தொழுகையை எப்படி விரும்புவார்கள், நேசிப்பார்கள், காஃபிர்களுக்கு கூட தெரியும். இந்த அச்ச நேர தொழுகை இருக்குதுல்ல, அச்ச நேர தொழுகை, இது நார்மலாக நம்ம நுகர் தொழுகிற மாதிரி, அசர் தொழுகிற மாதிரி, போர்க்களங்களில் அச்ச நேரத்தில் நம்ம தொழுகை தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய முறைகளை எல்லாம் மாற்றி சுலபமாக்கி இலகுவாக்கி சுருக்கமான முறையில் தொழுவதற்கு அச்ச நேர தொழுகை நமக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த அச்ச நேர தொழுகை அல்லாஹ் எப்ப அனுபவிச்சான் தெரியுமா? தொழுகையுடைய ரக்கயத்துக்களை எல்லாம் குறைச்சு அதனுடைய முறைகளை எல்லாம் அல்லாஹ் மாற்றி இலகுவாக்கி எதிரிகளுடைய கவனிப்பையும் கவனிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அச்ச நேர தொழுகையை நமக்கு இலகுவாக்கி கொடுத்தான். இது எப்ப கடமையாக்கப்பட்டது தெரியுமா? ஹதீஸ்களில் இருக்கிறது. ஆரம்பத்தில் போர்க்களங்களுக்கு போகும்போது சஹாபாக்கள் தொழுகை, போர்க்களங்கள் வந்தாலும் அந்த நேரத்திலையும் அவர்கள் தொழுகையை விட மாட்டார்கள், தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள், சரியாக தொழுவார்கள். அப்ப காஃபிர்கள் பேசிக்கொண்டார்களா இறைமறுப்பாளர்கள்? இன்னலி ஹாவுலாயி சலாத்த, ஹதீஸ்களில் இருக்கிறது. இன்னலி ஹாவுலாயி சலாத்த, இப்போது இவர்களுக்கு ஒரு தொழுகை இருக்கிறது, அசல் தொழுகை வரப்போகிறது. இவர்களுடைய பிள்ளைகளை விட இவர்களுக்கு விருப்பமான. யார் சொல்றார்? மக்கத்து முஷரிக்கீன்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்ப அசர் தொழுகை வரும், அந்த தொழுகை சஹாபாக்களுக்கு அவருடைய பிள்ளைகளை விட விருப்பமானது. அவர்களுடைய மனைவிமார்கள், அபுக்காரி, சாதாரண மனைவிமார்கள், கன்னி மனைவிமார்கள், கன்னி பெண்கள் சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி கன்னி பெண்களை விட இவர்களுக்கு அந்த தொழுகை முக்கியமானது. வன்பு செய்யும் இவர்களின் உயிரை விட அது விருப்பமானது. சஹாபாக்கள் தொழுகைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் கூட புரிந்து வைத்திருந்தாங்க. அப்ப அசர் நேரம் வருமா, இவங்க எல்லாம் தொழுவாங்க, இவங்களுடைய கவனம் வேற பக்கம் திரும்பும், அந்த நேரம் பார்த்து இவர்கள் மீது நாம் போர் தொடுத்து விடுவோம், இவர்களை அழிச்சு நம்ம நாசமாக்கிடுவோம் சொல்லி இளைஞர்கள் பேசிக்கொள்கிறாங்க. இப்பதான் அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், இந்த மாதிரி நீங்க தொழுதீங்கன்னா உங்களை தாக்குறதுக்கு அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனவே நீங்க மற்ற நேரங்களில் தொழுகிற மாதிரி தொழுகாதீங்க, அச்ச நேரத்துல இந்த முறைப்படி நீங்கள் இலகுவான முறையில் தொழுது கொள்ளுங்கள், எதிரிகளை கவனிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையுடைய முறையில் நமக்கு சலுகை வழங்குகிறார். இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உண்மையில சஹாபாக்கள் அப்படித்தான் தொழுகையை ரொம்ப நேசிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தொழுகையை பற்றி சொன்னாங்க. தொழுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு மூமியினுடைய அடையாளம், ஒரு மூமியினுடைய அடையாளம் இந்த தொழுகை. இதுல தான் நம்முடைய ஈமான் பலப்படும். சும்மா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பயான கேட்டாலும் ஈமான் பலப்படாது. நம்ம கேட்கறது அது ஒரு வழி, நம்முடைய ஈமானை பலப்படுத்துறதுக்கு ஒரு வழி தானே தவிர, நம்ம கேட்டபடி செயல்படணும், நம்ம கேட்கிற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், அப்பதான் நம்முடைய ஈமான் பலப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் அன்டி அஸ்ஸலாம், உங்களுடைய விஷயங்கள் எனக்கு மிகவும் முக்கியமான விஷயம் தொழுகை. மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிகவும் முக்கியமான விஷயம் இந்த தொழுகை. ஏன் தெரியுமா? ஃபைனஹு மன் லையஹா, யார் இந்த தொழுகையை பாழாக்குகிறானோ அவன் இந்த தொழுகை அல்லாத விஷயங்களை அடைந்த அவன் பாழாக்குவான். தொழுகையை ஒருவன் பாழாக்கிவிட்டால், சரியாக தொழாமல் இருந்து விட்டால், அதை அவன் சரியாக கடைபிடிக்காமல் இருந்து விட்டால், தொழுகை அல்லாத விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் மோசமாக அவன் அதை பாழாக்கி விடுவான், மற்ற விஷயங்களை கவனிக்க மாட்டான்.
எதெல்லாம் பெற்றோருடைய உரிமை, மனைவியுடைய உரிமை, குழந்தைகளுடைய உரிமைகள், இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் மற்ற மற்ற ஒழுக்க விஷயங்கள், மற்ற மற்ற கடமைகள், உரிமைகள் எல்லா விஷயத்திலையும் அவன் போட்ட விட்டுருவான். உமர் அலி அல்லாஹர்கள் சொல்கிறார்கள், இந்த தொழுகை அவன் சரியாக அமைத்துக் கொண்டால் மற்ற எல்லா விஷயங்களும் அவனிடத்திலே சரியாக இருக்கும். ஒரு மனிதத்திலே தொழுகை சரியில்லை என்றால் மற்ற விஷயங்களும் பிரச்சனை தான். உமர் அலி அல்லாஹர்கள் சொன்னார்கள், அந்த தொழுகைக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க வரலாறுகள்ல பார்க்கிறோம். உமர் அலி அல்லாஹர்கள் சுகூர் தொழுகைக்கு போனாங்க, அவங்க தான் இமாவை செய்யறாங்க. அபு நுஹா என்ற நெருப்பு வணங்கி உமர் அலி அல்லாஹ் அவர்களை விழாப்புறத்திலே குத்தி விட்டார். பின்புறமாக வந்து கத்தியால் அவர்களை குத்தி கொலை செய்து விட்டார். உமர் அலியில் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். ரத்தம் வழிந்தோடுகிறது, மயங்கி விழுகிறார்கள். ரத்தம் வழிந்தோடி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மயக்கத்திலே இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் முழுங்கி இருக்கிறார்கள். உமர் அலி அல்லாஹ் அவர்களை எழுப்புவதற்கு சத்தம் விடுகிறார்கள். உமரை எழுந்திருங்கள், எழுப்புகிறார்கள், எழவில்லை. ஏன்னா அவ்வளவு ஆழ்ந்த மயக்கம். அவ கூடியிருந்தவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், உமர் அலி அல்லாஹ்வுக்கு பொய் அல்ல, கதை அல்ல, கற்பனை அல்ல, உண்மையிலே உமர் அலி அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கூடியிருந்தவர்கள் பேசுகிறார்கள், உமர் அலி அல்லாஹ்வுடைய எழுப்பணுமா, அவர்களுக்கு மயக்கம் தெரிய வேண்டுமா, தொழுக நேரம் வந்துருச்சு, உண்மையிலே தொழுக நேரம் ஆயிடுச்சு, தொழுக நேரம் வந்து விட்டது என்று அவருக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் தொழுகை என்றால் உமர் ஆடி போய் விடுவார், தொழுகை என்றால் உமர் பயந்து விடுவார், நடுநடுக்கி விடுவார், அதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவராக உமர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உமரே தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று சொன்னார்கள். சொன்னதுதான் தாமும் உடனடியாக உமர் அடியில் அவர்கள் முடித்து பார்த்தார்கள், விழித்து பார்த்தார்கள், கண்விழித்தார்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னமெல்லாம் சொன்னாங்க, விழிக்கவில்லை. ஆனால் தொழுகைக்கு நேரம் வந்துவிட்டது என்று சொன்னவுடன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கண் விழித்து பார்த்தார்கள் என்பது வரலாறு பதிவு செய்யப்பட்ட உண்மையான ஹதீஸ், உண்மையான சம்பவம். விழித்து பார்த்து விட்டு சொன்னார்கள், தொழுகைக்கு நேரம் வந்து விட்டதா, மன் தரக்க சலா, யார் ஒருவன் தொழுகை விடுகிறானோ, லா ஹப்த ஃபில் இஸ்லாமின் இமன் தரக்க சலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் இல்லை, இஸ்லாத்திலே எந்த பங்கும் இல்லை தொழுகையை விட்டவனுக்கு என்று அவர்கள் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அவர்கள் கடமையான தொழுகையை தொழுது முடித்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்கள் நல்லார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஈமான் வேணும், ஈமான் பலப்பட வேண்டும் என்றால் இதுதான் அதற்கான வழி. ஒரு இந்த துனியாவின் சஹாபாக்கள் விரும்பின இந்த தொழுகை தான். உண்மையிலே அந்த தொழுகையை நம்ம ரசித்து ருசிச்சு அதை நம்ம ஒன்றிணைந்து விட்டால், அதில் நம்ம சுவையை உணர்ந்து விட்டால், இந்த தொழுகை நமக்கு விருப்பத்துக்குரியதாக டைம் பாஸ் ஆகும். இன்றைக்கு உலகத்திலே மக்கள் ஓய்வெடுப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எத்தனையோ விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள், விளையாடுகிறார்கள், என பல்வேறு பேச்சுக்களை பேசுகிறார்கள், எத்தனையோ பொழுதுபோக்கு காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா டைம் பாஸ் ஆகணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நபிக்கு ஓய்வு சந்தோஷமே என்னன்னு கேட்டா தொழுகை தான். தொழுகிறது அவங்களுக்கு இயல்பாகவே பிடிக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம யாரோட பேசுறோம், அல்லாவோட பேசுறோம் இல்லையா, அதான தொழுகை. நம்ம யாருக்கு பேசுவோம், நம்ம மனைவிட்ட பேசுவோம், நமக்கு விருப்பமான ஒரு மனிதரா அவரிடத்துல போய் நம்ம அதிகமா பேசணும் ஆசைப்படுவோம். நம்மளை படைச்ச ரப்பூல் ஆளுகின்ற பேசக்கூடிய பேச்சுதானே இந்த தொழுகை. அப்ப இதை நம்ம சரியாக புரிந்து விட்டோம் என்றால் இந்த தொழுகையை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம், தொழுகையில் அதிக ஈடுபாடு காட்டும். பாருங்க, ஹுபை பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் கலந்து கொண்ட சிறந்த நபித்தோழர். இவர் உஹது போர்க்களத்தில் ஹாரிஸ் என்ற ஒரு இணை வேட்பாளரை கொலை செய்து விடுகிறார். பிற்காலத்தில் அந்த ஹாரிஸுடைய பிள்ளைகள் பனுல் ஹாரி அவர்கள் அந்த அதாவது பழி வாங்கணும், தெரியல அரபு வேண்ட அந்த உணர்வு இருக்கும், நம்முடைய தந்தையை கொன்றால் அவன் பழி வாங்க விடக்கூடாது, இதை என்ன செய்வாங்க, வசியத்தெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு முடியல மகனே, நம்முடைய மூதாதையரை அவன் கொலை பண்ணிட்டான், எனக்கு முடியல அவனை கொள்ள செய்ய எனக்கு சக்தி இல்லை,
நீ அவனை விட்டு வைக்காத, கொலை பண்ணி உனக்கு சக்தி கிடைச்சா அவனை பழி தீர்த்து விடு என்று வசிய செய்து விட்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழிவாங்கக்கூடிய உணர்வு உள்ளவர்கள் அரபுகள். அவங்க உணர்வு இருக்கு. நம்முடைய தந்தை ஹாரிதை ஹுபைபின் அதி கொலை செய்து விட்டார். அவர் கொல்லணும் என்று சொல்லி ஒரு போர்க்களத்தில் அவர்கள் எதிரிகளுக்கு பிடிக்கப்பட்டு விற்கப்படுகிறார்கள். இந்த பனு ஹாரி காசு கொடுத்து வாங்குறார். எதுக்கு கொலை பண்றது? சந்தேகம் விற்கப்படுகிறார்கள். அடிமையாக ஹுபைபின் அதி ரலியல்லாஹு அவர்கள் பனு ஹாரிஸ் குலத்தார்கள் காசு கொடுத்து அவர் விலைக்கு வாங்குறார். விலைக்கு வாங்கி என்னது? கைதிகளாக வீட்டில் சில நாட்கள் கட்டி போட்டு வைக்கிறார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். இறுதியில் அந்த சஹாபியை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள். அப்போது அந்த நபி தோழர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான நபி மொழி, மரணம் சம்பவிக்க போகிறது, தன்னை கொலை செய்ய போகிறார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம். அந்த நேரத்தில் அந்த நபி தோழர் சொன்னார், என்னை விட்டு விடுங்கள், நான் இரண்டு ரக்காயை தொழுது கொள்கிறேன். என்னை விட்டு விடுங்கள், நான் இரண்டு ரக்காயை தொழுது கொள்கிறேன். இதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய இறுதி கட்டத்தில் நாம் என்ன ஆசைப்படுவோம்? ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்புவார்? கடைசியாக என்னுடைய மனைவிடத்தில் நான் பேசிக்கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். இவர்களுக்கும் மனைவி இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, உறவினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன், என்னை கொலை செய்ய போகிறீர்களா? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், நான் இரண்டு ரக்காய் தொழுது கொள்கிறேன். காரணம், சஹாபாக்கள் இந்த தொழுகையை அவ்வளவு நேசித்தார்கள், தொழுகையை அவர்கள் விரும்பினார்கள். இரண்டு ரக்காய் சுருக்கமாக தொழுது விட்டு கொலை செய்ய நினைத்த அந்த காஃபிர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நினைக்கிறாரு. இப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வராவிட்டால் நான் நின்றதை கூடுதலாக தொழுவேன். எனக்கு தொழுக விருப்பம், அதிகமா தொழுக ஆசை உள்ள. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் நான் ரெண்டரை காய் சுருக்கமா தொழுதிருக்கிறேன். ஏன் தொழுதிருக்கிறேன்னா, நீங்க நினைச்சிடக்கூடாது ஹுபைபுக்கு மௌத்து மேல பயம் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் மௌத்துக்கு பயப்படக்கூடியவன் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் இடத்துல துவா செய்தார்கள், அல்லாஹ் மஹ்ஸீஹும் அததா வக்துல்ஹும் பிததா வலா துபத்தி மின்ஹும் அஹதா. யா அல்லாஹ், இவர்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொள். என்னை கொலை செய்வதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணிக்கொள். இவர்களில் ஒருவரை கூட அல்லாஹ் விட்டுவிடாதே என்று துவா செய்துவிட்டு, நான் கொல்லப்பட்டாலும், என்னுடைய உடல் பிரிக்கப்பட்டாலும், என்னுடைய உடல் துவம்சம் செய்யப்பட்டாலும், தனித்தனியாக சீர்குலைக்கப்பட்டாலும், அல்லாஹ் நினைத்தால் அதிலும் கூட வரக்க செய்வான் என்று ஒரு அழகான கவிதைகளை எல்லாம் அவர்கள் பாடி இறுதியிலே ஷஹீதானார்கள் என்ற ஹதீஸை நாம் ஸஹீஹுல் புகாரியிலே படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது? இந்த தொழுகை இதுதான் ஈமான். இதை ஒன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்முடைய ஈமான் வலுவாக இருக்கும், நம்முடைய ஈமான் எப்போதும் புதுமையாகும். அது மாதிரி முன்கரான விஷயங்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்கள், அதையெல்லாம் விட்டு நம்ம விலகிருக்கோம். அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான், உங்கள் உள்ளங்களில் இந்த ஈமானை அல்லாஹ் அழகுற அமைத்தான், அழகாக காட்டியிருக்கிறார். இந்த ஈமான் உங்களுக்கு விருப்பமா தெரியுது, அல்லாஹ் சொல்றான். இந்த ஈமான் நீங்க நேசிக்கிறீங்க, இந்த ஈமான் அல்லாஹ் உங்க உள்ளங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறான். இந்த ஈமான் நமக்கு நேசித்து விட்டால், நம்முடைய உள்ளத்துக்கு அழகாக தெரிந்து விட்டால், நம்மிடத்தில் என்ன மாற்றம் ஏற்படும்? அடுத்த அல்லாஹ் விவரிக்கிறான், அல்லாவுக்கு இறை மறுப்பது பாவமான காரியங்களை செய்வது, அல்லாஹ் விரும்பாத காரியங்களை செய்வது, இவை அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக மாற்றிவிட்டார். சரியான ஈமான் வந்துவிட்டால் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை நாம் வெறுப்போம், அல்லாஹ் விரும்பாத காரியங்களை விட்டு நாம் விலகி இருப்போம். இது ஈமானின் உறுதியின் அடையாளம். அப்போ அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம விலகி இருக்கிறோம், பயப்படணும். ஒரு அடியான இடத்துல உறுதியான ஈமான் உங்களுக்கு தான்
மார்க்கம் தடை செய்த விஷயங்கள், அல்லாஹ் ரசூல் வெறுக்கக்கூடிய காரியங்கள், அதையெல்லாம் விட்டு விலக வேண்டும், வெறுக்க வேண்டும், அந்த உணர்வு வர வேண்டும். இந்த உணர்வு தான் நம்முடைய ஈமான் பலப்படுத்தும். சஹாபாக்களுக்கு அந்த உணர்வு அதிகமாக இருந்ததை பார்க்கணும். ஒரு சில நிகழ்வுகள் சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி. ஹந்தலா, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும். அவர்கள் ஒரு முறை மதீனாவுடைய தெருவில் நாஃபதா ஹந்தலா, நாஃபதா ஹந்தலா, ஹல்லலா முனாஃபிக்காயிருத்தான், ஹந்தலா முனாஃபிக்காயிருத்தான் என்று தன்னை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறார். அடுத்தவரை அல்ல, அவர் முனாஃபிக், இவர் முனாஃபிக், இவர் முனாஃபிக் என்று அடுத்தவரை பற்றி அவர்கள் சொல்லவில்லை, தன்னை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஹல்லலாவாகிய நான் முனாஃபிக்காயிருத்தேன். இந்த செய்தியை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், நீங்கள் என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? நிஃபாக் என்பது சாதாரண குணமா? நயவஞ்சகத்தனம், அதை உங்களோடு நீங்கள் சேர்த்து சொல்கிறீர்களே, என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தை கேட்கும் போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்கூடாக காண்பது போன்ற ஒரு உயர்ந்த ஈமானுக்கு மனநிலைக்கு நாம் சென்று விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது அவருடைய உபதேசங்களை கேட்கும் போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால பார்க்கிற மாதிரி நாம் ஒரு உயர்வான மனநிலையில இருக்கிறோம். ஆனால் நபி அவர்களை விட்டு பிரிஞ்சு குடும்பத்துக்கு போயிட்டோம், மனைவி மக்களோட சந்திக்கிறதுக்கு போயிட்டோம், சொர்க்கத்தை மறந்துடுறோம், நரகத்தை மறந்துடுறோம், பல விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். இது நயவஞ்சகத்தனமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா ஈமானுடைய நிலை, நபி அவர்களை விட்டு பிரிந்து மனைவி மக்களிடத்துல சென்று விட்டால் அங்க சொர்க்கமும் வர்றதில்லை, நரகமும் வர்றதில்லை, எல்லாத்தையும் மறந்துடுறோம். அப்ப இது வெட்ட வேடம் இல்லவா? இதுதான் நயவஞ்சகத்துடைய தன்மை. இந்த தன்மை என்னிடத்தில் இருக்கிறது, எனவே நான் முனாஃபிக்காகிவிட்டேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதே நிலைதான் எனக்கும் இருக்கிறது, இதே நிலைதான் எனக்கும் இருக்கிறது, அவங்களுக்கு அப்படி இருக்கிறா, நமக்கு இருக்காதா? மனிதனாக உள்ள எல்லோருக்கும் இதே நிலைமைதான். வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்போம்னு ரெண்டு பேரும் போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட விஷயத்தை சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு விஷயத்தை புரியுங்க, இப்படி உங்களால இருக்க முடியாது. எப்படி? என்கிட்ட இருக்கிற மாதிரிதான் எல்லா நேரத்திலையும் உங்களால் இருக்க முடியுமா என்றால் அது சாத்தியம் இல்லை. அப்படி நீங்கள் இருக்க முடியாது, அல்லாஹ் உங்களை அப்படி படைக்கவே இல்லை. வலாக்கின் சாஅத்தும் வசா, கொஞ்ச நேரம் நீங்கள் இப்படி என்றால் கொஞ்ச நேரம் அப்படி. சொர்க்க நரகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், 24 மணி நேரமும் சொர்க்க நரகத்தை நினைத்து கொண்டே இருக்க முடியுமா? முடியாது. பிள்ளைகளிட்ட கொஞ்சம் போது சொர்க்க நரகம் ஞாபகத்துக்கு வராது, மனைவிடத்தில் இருக்கும்போது சொர்க்க நரகம் நம்ம ஞாபகத்துக்கு வராது, அங்கேயும் சொர்க்க நரகம் வருமா? வராது. அது இயல்பு அல்ல. அப்படிதான் இன்சார படைச்சிருக்கிறான். அந்த அடிப்படை நிமிஷதாசம் சொல்லி கொடுத்து இது பாவம் கிடையாது, குற்றம் கிடையாதுங்கிறத உங்களுக்கு சொல்றாங்க. என்கிட்ட இருக்கிற மாதிரிதான் நீங்க எப்பயும் இருப்பீங்கன்னா வானவர்கள் என்ன செய்வாங்க, நீங்க போகக்கூடிய தெருக்கள் பாதைகளில் போட்டி போட்டு கொண்டு உங்களிடத்துல வந்து கை குலுக்குவார்கள், முசாஃபஹா செய்வார்கள். மாணவர்களுக்கு பொறாமையா, நம்ம தான் எப்பயுமே அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், இவர்கள் மனிதர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கிறாங்க என்று வானவர்கள் உங்களிடத்திலே போட்டி போட்டுக் கொண்டு கை குலுக்குவார்கள், அப்படிப்பட்ட நிலை ஏற்படும், அப்படி உங்களால் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையில் இது நிஃபாக்குடைய தன்மையா என்றால் கிடையாது. பார்த்தா நமக்கு ரெட்ட விட மாதிரி தெரியும். நபிட்ட இருந்தா ஒரு முறை, இப்ப பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கோம், குரான ஹதீஸ் நம்ம கேட்கிறோம், இப்ப நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஈமானுடைய உணர்வோடு சிந்தனையோடு ஈமான் அப்படியே அதிகமாகும். இப்படியேதான் நம்ம எல்லா நேரத்திலையும் இருப்போமான்னு கேட்டா கிடையாது. இப்படிதான் நம்ம எல்லா நேரத்திலையும் இருப்போமான்னு கேட்டா கிடையாது. ஈமான் ஒரு நேரத்தில் கூடு, ஒரு நேரத்தில் குறையும். இது நிஃபாக்குடைய தன்மை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது கண்ணால பார்க்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போறாங்க. எந்த நிலைக்கு போறாங்க? கண் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால் பார்ப்பது போன்ற ஒரு மனநிலைக்கு செல்கிறாங்க. இப்ப ஈமானுக்கு நிறைய படித்தரங்கள் இருக்கிறது, அதாவது நம்பிக்கை, சரியான நம்பிக்கை. அதை குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
கல்லா சௌஃப தாயலமும் சும்ம கல்லா சௌஃப தாயலமும் கல்லா லவ் தாயலமும் அல்மல் யத்தி லதர உன்னல் ஜஹீம் சும்ம லதர உன்னா அயினல் யத்தி. அப்ப இல்மு யக்கீன்ன்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி அயினல் யக்கீன் கண் கூட பார்க்கிறது அல்ல, அதையும் சொல்லுகிறான். அப்ப யக்கீன் என்பதை பல படித்தரங்கள் இருக்கிறது. முதலாவது படித்தரம் என்னன்னு கேட்டா, உறுதியிலும் மிக உறுதியாக நாம் நம்புவது, உறுதியிலும் மிக உறுதியாக நம்புவது. அதுக்கு கீழ் உள்ள படித்தரம் என்னவென்றால் ஐநூல் யக்கீன், கண்ணால் கண்டு உறுதியாக நம்புவது. மூணாவது படித்தரம் என்னவென்றால் இல்முல் யக்கீன், அறிவால் உறுதியாக நம்புவது. இந்த மூன்று படித்தரங்கள். இந்த மூணுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்ப நம்ம சொர்க்க நரகம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். இது என்ன நிலை? இல்முல் யக்கீன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த கல்வியின் அடிப்படையில் நாம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்புகிறோம். இது இல்முல் யக்கீன். இந்த சொர்க்கத்தை நரகத்தையும் நாளைக்கு நம்ம கண்ணால் பார்த்து விட்டால், கபூர்ல கண்ணால் காட்டுவாங்களா இல்லையா? அப்ப அந்த நிலை என்ன? அது ஐநூல் யக்கீன், கண்ணால் கண்டு உறுதியாக நம்புறேன். அது ரெண்டாவது, இதை விட உயர்ந்த ஒரு நிலை. இந்த சொர்க்கத்தை நரகத்துக்குள்ள பாதுகாப்பு, நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. சொர்க்கத்துக்குள்ள போய் நம்ம சொர்க்கத்தை அனுபவித்து விட்டால் இது என்ன? ஹக்குல் யக்கீன், உறுதியிலும் உறுதி. ஏன்னா அனுபவிச்சுட்டோமா இல்லையா? இப்படி மூன்று நிலைகள் இருக்கிறது. ஹந்தலா ரலியல்லா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஐநூல் யக்கீன் என்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. மனைமார்கள் குடும்பத்தில் போகும்போது இல்முல் யக்கீன் என்ற நிலையில தான் இருக்கிறாங்க. அங்கேயும் சொர்க்கத்தை நம்புறாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவங்கள்ட்ட எதை பிரச்சனையா நினைக்கிறாங்கன்னா, ஐநூல் யக்கீன் என்ற நிலையிலிருந்து இல்முல் யக்கீன் என்ற நிலைக்கு நம்ம கீழே வந்துட்டோமே. அதே நிலையில இல்லாம மேல்நிலையிலிருந்து கீழ் நிலைக்கு இறங்குறது ஒரு பிழையாக, ஒரு குற்றமாக கருதினார்கள். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இது மனிதனுடைய இயல்பு இயல்பு என்பது விளக்கிறாங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த ஹதீஸ் இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுவது என்றால், ஹந்தலா ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தன்னை பத்தி பரிசோதிக்கிறார். போதும் நம்மளை பத்தி யோசிக்கணும், நம்முடைய நிலைமை என்ன, நம்ம எப்படி ஈமான்ல இருக்கிறோம், நாம எப்படி ஒரு முஹாசபா, நம்முடைய உள்ளத்தோடு நம்ம கணக்கு பண்ணணும், உள்ளத்தோடு நம்ம பேசணும், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், உள்ளத்தோடு நம்ம பேசணும். இவங்க தன்னை பார்த்து பரிசோதனை பண்றாங்களா இல்லையா? ஹல்லலா ரலியல்லானவர்கள் தன்னை பற்றி அவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். நம்முடைய ஈமான் இப்படி இருக்கிறது, நம்ம இங்க இப்படி இருக்கிறோம், அங்க அப்படியே இருக்கிறோம். இந்த சஹாபியை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். இந்த நபித்தோழர் ஒரு பொற்களத்திலே கொல்லப்படுகிறார், அவரை மாணவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். மற்ற எத்தனையோ நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் மாணவர்கள் குளிப்பாட்டவில்லை. ஆனால் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்திரம் மாணவர்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவருடைய மனைவியிடத்திலே கேட்டார்கள். மனைவி சொன்னார்கள், அவர் என்னோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இருந்தார், ஈடுபட்டு சில நிமிடங்கள் தான் ஆனது, கடமையான குளிப்பை கூட அவர் குளிக்கவில்லை. உங்களுடைய அழைப்பு வந்தது போருக்கு வர வேண்டும் என்று அவர் குளிக்க கடமையான குளிப்பை கூட நிறைவேற்றாமல் போர்க்களத்துக்கு சென்று விட்டார். அதனால் தான் மாணவர்கள் அவருக்குரிய கடமையான குளிப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நபித்தோழருக்கு பேர் என்ன? ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். இப்படி நம்முடைய உள்ளத்தோடு நாம் பேச வேண்டும். நம்முடைய நிலவு எண்ணங்கள் நமக்கு தெரியும், நம் மற்ற விஷயங்களை எல்லாம் யோசிக்கிறோம், மற்ற நபர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம், நம்மளை நம்ம கவனிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உமர் அலி எல்லாமும் அவர்கள் எப்படி எல்லாம் தங்களை தாங்களே அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நானும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தோட்டத்துக்குள் சென்றோம். ஆரம்பத்திலே ஒன்றாக நுழைந்தால் பிறகு பிரிந்து விட்டோம். ஏதாவது ஒரு தேவைக்காக அவர்கள் சென்றிருக்கலாம், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கும் தெரியாது, பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாங்க,
இவங்க பக்கத்தில் இருக்கிறது உமர் அலியில் உங்களுக்கு தெரியாது, உமர் அலியில் உங்க பக்கத்தில் இருக்கிறது அனசலில் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இருவருக்கும் மத்தியில் ஒரு சுவர் இருக்கிறது. நுழைப்போர் ஒன்னா செஞ்சாங்க, ஒன்னா நுழைஞ்சாங்க, பிறகு ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஆனா ஒருவருக்கு ஒருவர் தெரியாது. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சுவர் இருக்கிறது. இப்ப உமர் அலியில் அவங்க பேசுறாங்க, யாருமே இல்லை. உமர் அலியில் அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க நம்ம தனிமையா இருக்கிறோம், யாருமே இல்லைங்கிறதுனால அவங்க பேசுறாங்க. யார்கிட்ட பேசுறாங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க, அவங்க கிட்ட அவங்க பேசுறாங்க. உமரே, இன்றைக்கு நீ அமீருல் மூமி, இன்றைக்கு நீ அமீருல் மூமி, இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீ தலைவர், அமீர். அல்லாஹ் உன்னை எப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறான், நீ அல்லாவை பயந்துவன், அவங்க ஆட்சி பண்ணா அல்லது அல்லாஹ் உன்னை தண்டித்து விடுவான். இது உமர் அலி அல்லாஹ் தனக்கு சொல்லிக் கொண்ட வாசகம். அல்லாவை பயந்து எத்தனை பேர் நமக்கு நாம சொல்லியிருக்கிறோம், நமக்கு நாம நீ அல்லாவை பயந்துப்போ நம்முடைய பேரை சொல்லி நம்ம கிட்ட நம்ம பேசியிருக்கிறோமா, அல்லாவை பயந்துப்போ இல்லைன்னா அல்லாஹ் உன்னை தண்டிச்சிருவான். உமர் அலியல் அவர்கள் தனக்குத்தானே அல்லாஹ்வுடைய தக்குவாவை போதித்துக் கொண்டார். இப்படி நம்ம பேசி பழகுது பைத்தியம் அல்ல. ஒரு மனிதன் தன்னோடு பேசுவது பைத்தியம் அல்ல, அது அவனுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும், அவனை சீர்படுத்தும். இதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கு என்ன சம்பாதித்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், சிந்தித்து பாருங்கள் நாளைக்கு நீங்கள் என்ன சம்பாதித்திருக்கிறீர்கள். உமர் அலியில் அவங்க இப்படி பேசுனதை அந்த சமத்துக்கு அப்புறம் அனசல் அவங்க கேட்டுதான் அந்த செய்தி நமக்கு அறிவிக்கிறாங்க. இப்படித்தான் நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை பற்றி யோசித்திருக்கிறார். இதை நம்ம கவனிச்சாலே நம்மளுக்கு என்னென்ன பிழை இருக்குது, என்னென்ன கோளாறுகள் இருக்கிறது, இதை எல்லாமே வழங்கிடும். இப்படித்தான் நம்முடைய ஈமானை நம்ம பலப்படுத்தணும், நம்முடைய நம்பிக்கையை நாம சரி செய்ய வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எப்படி அவங்க பயந்திருக்கிறாங்க, நடுநடுங்கி இருக்கிறாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீபுல் அன்சார், அன்சாரிகள் பேச்சாளர், கணீர் என்ற குரல் வளம் கொண்டவர். நபிசல்லாசவங்க சாதாரணமா பேசுவாங்க, பேசினாலே பலருக்கும் விளங்கக்கூடிய வகையில் கர்ஜனைய குரலோடு பேசக்கூடியவர்கள். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வசனம் இறங்குகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபவுக சௌத்தி நபி, நபியின் சத்தத்துக்கு மேலாக உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் அப்படின்னு நல்லா குரான் சொல்லி இருக்கிறான். உங்களை அறியாமலேயே உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான். இந்த வசனம் இறங்கிய பிறகு இந்த சஹாபி ரசூல் சல்லாஸுடைய பள்ளிவாசலுக்கு வரவே இல்லை, பள்ளிவாசலுக்கு வரவே இல்லை. நபி சல்லாஸ் அவங்க கவனிப்பாங்க, யார் வந்திருக்கிறா பள்ளிக்கு, யார் வரல, ஒரு ஆள் தொடர்ச்சியா வரலன்னா ஏதோ பிரச்சனை, அதெல்லாம் நபி அவர்களை கவனிப்பாங்க. கேட்டாங்க அவருடைய பக்கத்துக்கிட்டக்காரர் சாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், சாடி சாபித்துக்கு என்ன உடல் முடியவில்லையா, அவருக்கு உடல் நோவினையா, அவரை பள்ளிக்கு காணவே. சாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தூதரவர்களே, அவருக்கு உடம்பு முடியவில்லை என்றால் முதலில் எனக்கு தகவல் கிடைக்கும், அப்படி எதுவும் பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை, நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று போய் பார்க்கிறார்கள். இந்த நபித்தோழர் சாபித் பின் கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு வீட்டிலேயே முடங்கி அழுகின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை ஒரு முக்கியமான விஷயம் பாதித்திருக்கிறது. என்ன விஷயம் என்று கேட்டார்கள் சஹாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆம் உலகது அழித்தும் அன்னியின் அல்பாய்த்தும் சௌத்தன் அலா ரசூலில்லா, உங்களின் அல்லாஹ்வை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதிகம் சத்தம் போட்டு பேசக்கூடிய மனிதன் நான் தான் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் இப்படி குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறார், நபியின் சத்தத்துக்கு மேலாக உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள், உங்களை அறியாமல் உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கின்றார்.
என்னுடைய எனவே என்னுடைய அமல் அழிந்து போய்விட்டது. நான் அதிகம் சத்தம் போட்டு பேசக்கூடிய நபர் என்பதால் என்னுடைய அமல் அழிந்து போய்விட்டது. பாடம் என்னாக நான் நரகவாசியாகிவிட்டேன், நான் நரகவாசியாகிவிட்டேன். இதுதான் அவர்களுடைய கவலை, இதுதான் அவர்களுடைய அழுகை, இதுதான் அவருடைய கண்ணீருக்கு காரணம். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வீட்டிலேயே அவர்கள் முடங்கி போனதற்கு காரணம் இதுதான். சாதரில் அவர்கள் நபிசல்லா சல்லத்திலே வந்து இதுதான் பிரச்சனை, அவர் வெளியில் வராமல் இருப்பதற்கு என்று சொன்னார்கள். நபிசல்லா உண்மையில அந்த வசனம் அவங்க விஷயத்திலே இருக்கிறது. உங்களுடைய சத்தத்தை நபியின் சத்தத்துக்கு மேலாக உயர்த்தாதீர்கள் என்ற வசனம் சாபித்துறையில் அவங்க விஷயத்துல அல்ல இருக்கல, அந்த வசனம் என்ன வேற பிரச்சனைக்கு. நபிசல்லா சல்லத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் பிணங்கிக் கொள்கிறார்கள், சர்ச்சையில் ஈடுபடுகிறார்கள். இருவருடைய சத்தமும் நபியின் சத்தத்துக்கு மேலாக உயர்கிறது. அவர்கள் விஷயத்துலதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி எப்படி பேசணும், நபிக்கு முன்னாடி எப்படி பேசணும், அந்த ஒழுங்குமுறை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். இவர்கள் வசனம் இறங்கிய பிறகு அதை மீறி நடக்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு வசனம் இறங்கினா நம்மளதான் கண்டிக்குது, நம்மளதான் அல்லாஹ் குற்றம் சொல்றான், நம்மளதான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் எச்சரித்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டோமே, உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும்தான் அல்லாஹ் சொன்னான். ஒரு எச்சரிக்கையாக சொன்னான். இவங்க முடிவே பண்ணிட்டாங்க, நம்முடைய அமல் அழிஞ்சே போச்சு, முடிவும் பண்ணிட்டான். இதுக்குதான் அழுதாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து இந்த செய்தியை சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் நரகவாசி என்று யார் சொன்னது? பல் ஹுவ மின் அஹலி ஜன்னா, அவர் சொர்க்கவாசி. சாபித் பின் கைஸ், அவர் சொர்க்கவாசி என்று அவருக்கு சொல்லுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு சொர்க்கவாசி என்ற அந்த அங்கீகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகிறார். அவங்க சொர்க்கவாசி ஆனாங்க, எதனால் ஆனாங்கன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளோடு தன்னை ஒன்றிணைச்ச பார்த்து. அல்லாஹ் இப்படி சொல்றாங்க, நம்ம இப்படி நடக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில செயல்படுறோமா, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இருக்கோமே, நம்முடைய அமல்களை அழிஞ்சு போயிருமே, நம்ம நரகவாசி ஆயிருவோமே, இந்த பய உணர்வு, இந்த குற்ற உணர்ச்சி, இந்த உள்ளத்தோடு அவர்கள் பேசிக்கொண்ட பேச்சு, பரிசோதனை, சுய பரிசோதனை, இதுதான் அவர்களை சொர்க்கவாசிங்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு சென்றது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்னடியார்களே, சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் மனதிலே வைத்து நாம் நம்முடைய ஈமானை இப்படித்தான் நம்முடைய இபாதத்துகளின் மூலம் அமல்களின் மூலம் நம்முடைய ஈமானை பலப்படுத்தும். அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இல்லாஹி மா தாவம் அலைஹா சாஹிபுஹு, அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தாமல் குறைவாக கல்ல குறைவாக செய்தாலும் ஒரு அடியன் தொடர்ச்சியா செய்யணும். ஏன்னா அமலை தொடர்ச்சியா செய்ய செய்ய நம்ம ஈமான் விட்டு போக மாட்டோம், ஈமானோடே நம்ம இருந்து கொண்டே இருப்போம். ஆக இப்படி நாம் அமல்களை செய்து தொழுகையை அழகா செய்வோம். சும்மா தொழுதா மட்டும் பார்த்தா அல்லாஹ் தொழுகையை சொல்லும் போது ஹாஃபிதோ அல்ல சலவா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அகைமு சலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை தூக்கி நிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நிலையாக செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக தொழுகையை நேர்த்தியாக கவனத்தோடு ஈடுபாடோடு அழகான முறையில் அதனுடைய வக்துகள்ல ஜமாத்தோடு பள்ளி வாசல்ல இப்படியெல்லாம் நாம் தொழுவோம் என்றால் நம்முடைய ஈமான் பலப்படும். அப்படிப்பட்ட பலமுள்ள ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு 10 நிமிடம் கேள்வி பதில், சந்தேகம் உள்ளவர்கள் கேட்கலாம். இப்போ பேசுற விஷயங்கள்ல நீங்க கேளுங்க. இப்போ ஈமானுடைய அம்சத்துல தொழுகை முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இடங்கள்ல, அதாவது இந்தியால பல இடங்கள்ல இமாம் ஆமீன் சொல்லும் போது பின்னாடி நின்று சொல்லுறவங்க ஆமீன் சொல்றது ரொம்ப குறைவா இருக்கு. இது எப்படி சுண்ணாவை புறக்கணிக்கக்கூடிய விஷயமா எடுத்துக்கோங்க. இரண்டாவது விஷயம் வந்து மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம், உங்களுக்கு தெரியும், அத்தையாத்துல விரல் அசைக்கிறது. அதாவது தொழுகை ஈமானுடைய முக்கிய அம்சம் தொழுகைன்ற பட்சத்துல பார்க்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த செய்த முறைப்படி தொழுகாம இருக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு அத்தையாத்துல விரல் அசைக்காம இருக்கிறது சுண்ணாவை புறக்கணிக்கிறது சமமா, இல்ல உண்மையிலே விரல் அசைச்சுதான் தொழுகணுமா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு இல்லையா. மூணாவது கந்தலால் சரி.
சகோதரர்களுடைய தொழுகை தொடர்பான இரண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி, தொழுகையில் இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இதை நபி தோழர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த ஆமீன் என்பது மாமூன் சொல்லக்கூடிய ஆமீன்கள் என்பது சத்தமிட்டு சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பள்ளியில் அதிகமான சஹாபாக்கள் குடும்பி இருந்து தொழுதிருக்கிறார்கள். இமாம் ஆமீன் சொல்லும் போது அவர்கள் அனைவரும் சத்தம் போட்டு ஆமீன் சொன்னார்கள். பள்ளிவாசல் அதிருகின்ற அளவுக்கு அவர்களுடைய ஆமீன் சத்தம் போட்டு இருந்தது என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதனால சரியான நடைமுறை என்னன்னு கேட்டா, இமாம் ஆமீன் என்று சத்தம் போட்டு சொன்னா நாமளும் என்னது சத்தம் போட்டு சொல்வதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கம். சஹாபாக்களுடைய செயல்பாடுகள்லாம் அதான் ஒத்து அமைகிறது, அதான் சரியான நடைமுறையும் கூட. ஆனா ஒரு சில சகோதரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லுங்கள் தான் சொன்னாங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க என்றோ மௌனமாக சொல்லுங்க என்றோ சொல்லவில்லை. எனவே நாம என்ன செய்யலாம், ஆமீன் சத்தம் போட்டு பேச சொல்லலாம், சத்தம் இல்லாமலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சில பேர் சொல்றாங்க. இந்த கருத்தை பொறுத்த நமக்கு தப்பான கருத்து, இதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. சத்தம் போட்டு சொல்வதுதான் நபி மொழிக்கு நெருக்கமானது. ஆமீன் சொல்லுங்க நபி சொல்றாங்க, அது சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. நபி அவர்கள்ட்ட பாடம் பெற்ற, நபி அவர்களால் தொழுகை கற்று கொடுக்கப்பட்ட நபி தோழர்கள்ட்ட பரவலாக இந்த நடைமுறை இருந்திருக்கிறோம். அப்படித்தான் நம்ம செய்யணும். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப இதுல ஒருவர் வந்து சத்தம் இல்லாம ஆமீன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஈமான பாதிக்கக்கூடிய விஷயமான்னு கேட்கிறாங்க. இது ஈமான பாதிக்காது, ஏன்னா இது ஃபிக்ஹு மசாயில். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக நீங்க சத்தம் போட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அதுல ஒரு மாற்றம் எடுத்துக்கொண்டா இது ஈமான பாதிக்கும். ஏன்னா நபிகள் அவர்கள் சொன்னாலும் நேரம் மரணம் போறாங்கிற அடிப்படை வரும். ஆனா இது அப்படி அல்ல, நபிகள் அவருடைய ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வகையில தான் இந்த வேறுபாடு வருது. இது வந்து மசாயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்ப இதுல வந்து ஒருவர் வந்து ஆய்வு செய்கிறார், சரியான முடிவு எடுத்தால் அவருக்கு ரெண்டு கூலி, தப்பான முடிவு எடுத்தால் அவருக்கு ஒரு கூலி. யாரும் யாரும் குற்றவாளி யாருக்கும் பிறந்து கிடையாது, இது மசாயில் விஷயம். இந்த அடிப்படையில தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில கூட ஆமீன் சத்தம் போட்டு சொல்றதா சத்தம் இல்லாம சொல்றதா என்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப இது மசாயில் பிரச்சனை, இது சுன்னாவை புறக்கணிக்கிறதுங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள வராது. இரண்டாவது நீங்க நீங்க விரலை அசைக்கிற வேண்டும், அதுவும் அப்படித்தான். இப்ப நம்முடைய கருத்தை பொறுத்தவரை விரலை அசைப்பதற்கு தெளிவான நபிமொழி இருக்கிறது, அந்த நபிமொழி நம்ம சரி காணும். எனவே தொழுகையில நம்ம விரலை அசைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு, அதுதான் சுன்னா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, நீங்க கேக்குறீங்க ஒருவர் விரலை அசைக்காமல் தொழுதால் இது அவருடைய தொழுகையை பாதிக்குமா ஈமான பாதிக்குமான்னு கேக்குறீங்க. இது வந்து மசாயில் பிரச்சனை தான். ஏன்னா இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதையும் இந்த ஹதீஸ் சரியா என்பதையும் கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப ஹதீஸ் சரிதான் நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு போனா அது ஈமான பாதிக்கும். சில மதவாதிகள் இருப்பாங்கல்ல, ஹதீஸை காட்டினாலும் ஆதாரப்பூர்வமானதான் உண்மைதான், ஆனால் இந்த ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டேன், நாம இப்படி தான் தொழுவோம், விரலை செய்கிற எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் கொள்கையை பாதிக்கக்கூடிய ஈமானை பாதிக்கக்கூடிய பேச்சுக்கள். ஆனா இப்ப இந்த விரலை அசைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. எந்த அடிப்படையில் அந்த கருத்து வேறுபாடு வருதுன்னா, அந்த ஹதீஸ் சரியா இல்லையா. ஒரு சாரார் சொல்றாங்க அது சாதுங்கிறாங்க, அது பலவீனமான செய்தி அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரார் அது சாது கிடையாது, அது ஆதாரப்பூர்வமானு சொல்றாங்க. அப்ப பலவீனம் நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, வரலாறு அசைக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து ஹதீஸ் சரியா இல்லையா அப்படிங்கிற அடிப்படை கருத்து வேறுபாடு உள்ளது. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே என்னன்னு கேட்டா, இதெல்லாம் இஜ்திஹாதுக்குரிய விஷயங்கள். அதாவது ஒரு மனிதர் வந்து ஆய்வு செய்வதற்குரிய விஷயங்கள், மசாயில் விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகள் வந்தால் அது ஈமான விஷயங்களை பாதிக்காது, ரெண்டு புரியா ஒரு புரியா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அது போயிடும். நம்ம வேலைகளில் பணிகளில் இருக்கிறோம், சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜமாத் வந்து நமக்கு தவறிவிட்டது, இது மாதிரியான நேரங்கள் நம்ம தனியாக சொல்வதால் ஜமாத்துடைய நன்மை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் நம்ம சொல்கிறோமே, அது உண்மையிலே தவிர்க்க முடியாத காரணங்களா என்பதை அவரவர்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும்.
நம்ம பொதுவாக என்ன செய்ய முடியாது, ஆள ஜமாத்து தான் வந்து ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தை வலியுறுத்தினார்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்கள்ல ஜமாத்து அவர்களுக்கு மிஸ் ஆகியிருக்கிறது. நபி அவர்கள் ஒரு சாரார சமாதானப்படுத்தவர் கண்டி போறாங்க, தாமதமாக வர்றாங்க, தொழுகையை வந்து சேர்றாங்க. அது மாதிரி நபி அவர்களுக்கும் ஜமாத் மிஸ் ஆகிருக்கிறது. பயணங்கள் எல்லாம் சுசதாசமும் தொழுகை நேரத்தை கூட தூக்கம் மறதி போன்ற காரணங்களால தாமதப்படுத்தி தொழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத காரணங்களால நம்ம ஜமாத்துல மிஸ் ஆச்சுன்னா அல்லாஹ் நமக்கு குற்றம் பிடிக்க மாட்டான், நமக்கு ஜமாத் தொழுவது நன்மையும் தந்துடுவான். ஏன்னா நம்ம நீயத்து என்ன இருக்கு, கல்புக்கு தான் இந்த மாதிரி அம்பாவது துன்யா செயல்கள் எல்லாமே எண்ணங்களை கொண்டுதான். அப்ப எண்ணங்களுக்கு கூலி உண்டு. ஒரு மனிதன் மன் ஹம்மபி ஹசனத்தில் ஒரு நன்மையை நாடுகிறார், பழமை ஆனபிகா, ஆனா அந்த நன்மை அவருக்கு செய்ய முடியல, அவருக்காக என்ன செய்யறான், நன்மை எழுதுறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஜமாத்தை ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நீங்கள் அந்த நீயத்துள்ளவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால அது ஜமாத் மிஸ் ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் அந்த நன்மையை நமக்கு என்ன செய்வான், கொடுப்பான். ஆனா காரணங்கள் இல்லை, ஜமாத்துல நம்ம கலந்துக்கிறலாம், நாமளா என்ன செய்யறோம், சைத்தா நம்ம எண்ணத்துல போட்டோம், இதுதான் தவிர்க்க முடியாத காரணம், இது தவிர்க்க முடியாத காரணம் சொல்லி நம்ம உள்ளத்துல போட்டு நாம ஜமாத மிஸ் பண்ணா நமக்கு நன்மை கிடைக்காதோட பாவமும் வரும். ஏன்னா ரிசராஸ் என்ன சொன்னாங்க, மண் சமயம் இதா பாம்பு சத்தத்தை கேட்டு ஒரு மனிதன் பள்ளிக்கு வரலாட்டினா அவனுக்கு தொழுகையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தொழுகையே இல்லை அப்படின்னா ஜமாத்துல தொழுதாதான் தொழுகங்கிறாங்க ரிசராஸ். அப்ப இதெல்லாம் நம்ம கவனிச்சு நடந்தது. சகோதரம் என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம தொழுதாம உறங்கிட்டோம், அசந்து உறங்கிட்டோம், ஜமா தொழுகம் முடிஞ்சிருச்சு, பக்து முடிஞ்சிருச்சு, அசல்ல தொழுகணும் தொழுகு. உதாரணத்துக்கு அசல் தொழுகும் ஒரு ஆள் என்ன செஞ்சா தோற தொழுது தூங்கினாரு, அசல் தொழுகி எந்திரிக்கிறமா இல்லையா, எந்திரிக்கிற அசந்தே தூங்கிட்டாரு. இப்போ மகரிப்பு நேரம் வந்துருச்சு, மகரிப்பு வாங்க சொல்லிட்டாங்க, அசப்பை பக்தி போயிருச்சு, இப்போ இவர் விடுபட்ட தொழுகையை தொழுகணுமா கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெளிவான நபிமொழி இருக்கிறது, உங்களில் ஒருவர் உறங்கிவிட்டார் அல்லது தொழுகையை மறந்து விட்டார், ஞாபகம் வந்தவுடன் தொழுகட்டும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்போ நம்ம அசந்து உறங்கிட்டோம்னா பக்து போனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு நினைவு வந்தவுடன் தொழுக வேண்டும். அது மாதிரி மறதிக்கும் உண்டு, லோகம் தொழுகணும், ஏதோ ஒரு வேலையில் இருந்தீங்க மறந்துட்டீங்க அப்படியே மறந்துட்டீங்க, எப்போ உங்களுக்கு லோகம் தொழுகிறது ஞாபகம் வருது, இசா துளைக்கு தான் வருது வைங்களே, நீங்க இசா நேரத்தில் எதை தொழுகணும், லோகம் தொழுகையை தொழுகணும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்கள் மறந்து விட்டால் அல்லது தூங்கி விட்டால் ஞாபகம் வந்தவுடன் தொழுகுங்கள், பக்தர் பார்க்க தேவையில்லை. ஆனா இது என்ன, இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான், மறதி தூக்கம், இந்த ரெண்டுமே நம்முடைய சக்திக்கு மீறிய விஷயங்கள். நாம தெரிஞ்ச விஷயம் கூட தொழுகை மிஸ் பண்ண கூடாது. அது மாதிரி தூங்கக்கூடிய தூங்குனா எப்ப வேணா தொழுதுலாம் சொல்லிட்டாங்க, அதனால நீங்க என்ன செய்ய வேண்டியதுதான், நல்லா தூங்க வேண்டியதான் முடிவெடுக்க கூடாது. நீங்க தூங்க போகும்போது என்ன முடிவோட தூங்கணும், பக்துக்கு கரெக்டா எந்திரிக்கணும், அதுக்குரிய அலாரமா வைக்கிறது, ஆட்களை சொல்லிட்டு படுக்கிறது, இப்படி முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு உங்களால என்ன செய்ய முடியல, பக்துக்கு எந்திரிக்க முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, பக்து போனாலும் பரவாயில்ல தூங்கலாம். ரசூலுல்லாஹி ஒரு பயணத்தில் இருந்தாங்க, சுபு நேரத்தில் தூங்கினாங்க, சுபுகு நேரமே போயிடுச்சு, சூரியன் உதிச்சு சூரியனுடைய வெளிச்சம் முகத்துல பட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்கிறாங்க, அவ்வளவு பேரை எழுப்புறாங்க தொழுகுங்கன்றாங்க. அதனால இந்த மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்களால் வக்தே போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தாராளமாக நினைவு வந்தவுடன் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தொழுகலாம். கடைசி தெரியாச்சுக்கிறோம், ஆமா போறோம் பயணத்துல பயணிகளுக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்காரு, நான்கு ரக்காய தொழுகையை என்ன செய்யலாம், இரண்டு ரக்காயத்துகளாக சுருக்கி தொழுது கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அந்த அப்சுரு மின ஸலா, தொழுகையை நீங்கள் சுருக்கி கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை பயணத்தில். அப்ப நான்கு ரக்காயத்தை ரெண்டா சொல்றான், மூணு சுருக்க முடியாது, ரெண்டையும் சுருக்க முடியாது, ஃபஜ்ர் ரெண்டு தான், பயணத்துல ரெண்டு தான், உள்ளூர்ல இருந்தாலும் ரெண்டு தான், மகரிப் தொழுகையும் பயணத்துல ரெண்டு தான், பயணத்துல மூணு தான், உள்ளூர்ல இருந்தாலும் மூணு தான்,
ஆனா நான்கு ரெக்காயத் தொழுகையை மட்டும் இரண்டாக சுருக்கிக் கொள்கிறான். இப்ப கேள்வி என்னவென்றால், பயணத்தில் இருக்கும் போது லொகரை நான்காக தொழுது சுருக்காம தொழுது, அசரை சேர்த்து தொழுகும் போது இரண்டாக நம்ம சுருக்கி தொழுகலாமா? ஒரு தொழுகையை முழுமையாகவும் ஒரு தொழுகையை சுருக்கியும் தொழுகலாம் கேட்கிறார். தாராளமா தொழுகலாம். சில நேரத்தில் பயணத்துல இருப்போம், பள்ளிவாசல்ல நம்ம தொழுக போவோம், பள்ளிவாசலிமா உள்ளூர்வாசியா இருப்பார், அவர் எத்தனை ரெக்காயத் தொழுக இருப்பாரு? நான்கு ரெக்காயத் தொழுக இருப்பார். நம்ம பயணியா இருப்போம், அவரோட சேர்த்து நான்கு ரெக்காயத் தொழுகலாம். தொழுகு முடிச்சுட்டு அசர் ஜம்பு செய்வீங்களா? இரண்டு ரெக்காய் தொழுதா போதும். கண்டிப்பாக லொகரும் ரெண்டு ரெக்காய் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. பயணத்துல ரெண்டு ரெக்காய் தொழுவது உங்களுக்கு சலுகை. நீங்கள் விரும்பினா நான்கு ரெக்காயத்தை என்ன செய்யலாம், தொழுகலாம். அதுல நபி அவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. நீங்க நான்கு ரெக்காயத் தொழுதால் உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். இரண்டு ரெக்காயத்தை நீங்கள் தொழுதால் உங்களுக்கு கடமை சரியாக நிறைவேறும். ரெண்டுமே அனுமதி தான். அந்த சவாலை எப்படி சாராம சொல்லுங்க. நம்மளோட சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி யாராச்சும் அஞ்சு நேரம் தொழுகையே துலாமிக்கிறாங்க. அடுத்து ரமதான் வந்தால் ரமதான்ல நோம்பு குடிக்காங்கிறாங்க. இஸ்லாமுடைய கடமையால் முக்கியமான கடமையால் அவங்களோட நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம், இந்த முறையில் நடந்துக்கிறோம் அவங்களோட, அவங்களோட உதவிகள் செய்யலாமா, ஒதுங்கி போகணுமா? அதாவது ஹஸ்பண்ட் தொழாமல் இருந்தால் மனைவி அவரோட சேர்ந்து வாழலாமா? அது அதாவது ஐநூறு தொழுகையும் இல்லை, இஸ்லாத்துடைய எந்த கடமையும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் இமாம் கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அது மட்டும் முஸ்லீம்ன்ற பேர் மட்டும். அதாவது சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்க, நம்முடைய உறவினர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க, பேருக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க, இவர்களிடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்வது, அவங்களுக்கு பொருளாதார உதவி மற்ற விஷயங்களை நம்ம செய்யலாமா கேட்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்ரா மின் முன்கர், உங்களில் ஒருவர் தீமை கண்டா பதிய வயிறு கையால் கட்டும், பயிலம் முடியாவிட்டால் பவிதிசாணி நாவால் கட்டும், அதற்கு முடியாவிட்டால் மனதால் எடுத்து ஒதுக்கட்டும். அப்ப தீமையை தடுக்கிறதுக்கு மூணு ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு கையால் தடுக்க முடியாட்டினாதான் எதுக்கு போகணும், எதுக்கு போகணும், வாயால் தடுக்கணும். அதுக்கு முடியாட்டாதான் மனசால் எடுத்து ஒதுக்கணும். இப்ப கையால் சக்தி இருந்தா தடுக்கணும். உதாரணமாக நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க தொழுகாட்டம் என்ன செய்யலாம், அதுவி பூவும் அலைகா, அதுவி பூவும் அலைகா, தொழுகை விட்டதுதான் அவங்களை அடிங்கிறாங்க. நிமிஷம் முழு முழு அவளாகும் சபை சபையை, ஏழு வயசுல உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுமாறு ஏவுங்க, பத்து வயசாகி தொழுகையா அடிச்சு தொழுங்க. அப்ப இங்க தீமையை தடுக்கலாம். எதை வச்சு தடுக்கலாம், கையால வச்சு தடுக்கலாம். அது மாதிரி மனைவி இருக்கிறா தொழுக மாட்டேங்கிறா, எவ்வளவு சொல்லி தொழுற, ரெண்டு அடி என்ன செய்யலாம், போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நமக்குலாம் அதிகாரம் இருக்கு, அல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான். அப்ப இது கையால் தடுக்கிறது. சில பேர் விஷயத்தை கையால் இருக்கும்போது தாய் இருந்த தாய் வந்து தொழுகாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை நம்ம அடிக்க முடியுமா? இவங்களை அடிக்க முடியாது. அப்போ இவங்களை எப்படிதான் அந்த தீமையை தடுக்கிறது? பபிலிசானி நாவால் தான் என்ன செய்யணும், சொல்லி அந்த தீமையை அவர்களுக்கு தடுக்கணும். அந்த அடிப்படையில் உங்களுடைய உறவினர்கள் தர நம்ம எப்படி தடுக்கலாம், தொழுகாட்டி தான் தொழுகுங்க. அந்த தொழுகை முறையை நம்ம சொல்லத்தான் முடியும். அதற்கு நாம் உபதேசம் தான் செய்யணும். ஏன்னா விரும்பியவர் உபதேசம் பண்ணுவார், விரும்பியவர் புறக்கணிப்பார். அப்ப அதை கேட்கறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க இருப்பாங்க. அதனால ஒன்றும் நம்மளும் குற்றம் கிடையாது, நம்ம சொல்றது நம்ம கடமை. இப்ப கேள்வி என்ன, அவங்களுக்கு மற்றமற்ற உதவிகளை செய்யலாமோ தாராளமா செய்யலாம். நீங்க ஒரே வழியா தொழுகிறங்கிறதுனால குடும்ப உறவுகளை எல்லாம் முடிச்சு அந்த உதவிகள் எதையுமே நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா அவங்க கடைசி அப்படியே இருந்துருவாங்க. நம்ம துன்யா ரீதியில சில நன்மைகளை செய்யும் போது அவங்களுக்கு மனசுல ஒரு மாற்றம் வரலாம், நம்ம பேச்சு அவங்க தான் கேட்பாங்க. ஏன்னா தொழுகாத மனுஷன் துன்யாவுக்கு அடிமை தானே. ஏன் ஒரு மனுஷன் தொழுகாமல் துன்யாவுக்கு அடிமையா இருக்கான்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு துன்யா ரீதியில உள்ள நன்மைகளை நம்ம செய்யும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம பேச்சை கேட்க வாய்ப்பு கொடுக்குறது. அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம தொழுகணும்னு சொல்லும் போது சரி இவ்வளவு நம்ம செய்யறாரு, அவர் பேச்ச நம்ம கேட்போமே, நமக்காண்டி செய்வாங்க அல்லாண்டா. அதுக்கப்புறம் அவங்க ஈமானை படித்துக் கொள்ளலாம். எனவே நம்ம என்ன செய்யலாம்னா துன்யா ரீதியில் உள்ள நன்மைகளையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு தொழுகையுடைய விஷயங்களையெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம எடுத்து சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாஹித் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைர். இந்த ஈமானை புதுப்பிக்கக்கூடிய
ஈமானை அதிகரிப்புக்கூடிய முறையிலே கேட்ட அந்த உபதேசம், எந்த விடயங்களை நாங்கள் கேட்டோமோ அதை அல்லாஹ் தாலா எங்களுடைய வாழ்க்கையிலே சேவை ரீதியாக உருவாக்கப்பட்டவர்களாக ஆக்குவானாக. அதோடு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியாக நாளைய தினம் முதல் 3 நாட்களுக்கு 23, 24, 25 தேதிகளில் ஜெலிப் ஷூவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் பல்கிஸ் சென்ற முறையும் நடந்த அதே பள்ளிவாயில் தொடர்ச்சியாக 3 நாட்களும் உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அது குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்போர் யார் என்ற தலைப்பு. இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான தேவையும் இதுதான் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும். யாருமே கேட்கக்கூடிய நேரத்தில் நான் அஹ்லு சுன்னா வல் ஜமா, நான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றுதான் எல்லாருமே சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா யார் என்பதை நாங்கள் அல் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியூடாக நாங்களாக தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் நான் யார் என்பதை எங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தில் தான் நிச்சயமாக மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும். எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு கொள்கை விளக்கமாக அமைய இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அதே போன்று அடுத்த இணைய தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக கேள்வி பதில்களை பொறுத்தமட்டிலே நிறைய பேர் கேள்விகள் கேட்க வேண்டிய ஆர்வத்தோடும் தேவைப்பட இருக்கக்கூடிய நேரத்தில் நேரம் போதாத காரணமாக சுருக்கமாக நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கேள்வி பதிலுக்காக இன்ஷா அல்லாஹ் இறுதி நாளாகிய 29 தேதி அந்த ஒரு நாள் அதிலே கேள்வி பதிலுக்காக நீண்ட நேரம் ஒதுக்கப்படும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தவாசி தவா நிலையத்துடைய வெளியீடாக வாகனங்களில் தொங்கவிடக்கூடிய முறையில் பிரயாணத்துவா ஆங்கிலத்தில் உச்சரிக்கும் முறையும் அரபியில் அதே போன்று தமிழில் கூறுவோம். அதே போன்று அந்த பிரயாணத்துவாவை ஓடுவதன் மூலமாக எங்களுக்கு என்ன நன்மை பயன் என்ற விளக்கத்தோடும் இந்த வெளியீடு இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய வாகனங்கள் நண்பர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான சுண்ணாவாகவும் எங்களுடைய பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அசௌகரியங்களிலிருந்து இறைவிடத்தில் தேடக்கூடிய ஒரு பாக்கிய அவதும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றது. இந்த சுண்ணாவை அமல்படுத்துவதற்காக நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் 2019 கேலண்டர் வெளியிடப்பட்டிருக்கின்றது தவாசியினூடாக. அந்த கேலண்டர் மிக முக்கியமாக குறிப்பாக தொழுகை நேரம் விடப்பட்டு அச்சிடப்பட்டிருக்கின்றது. அதையும் பெற்று பயன்பெறுமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்துள்ளது. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த